அகிலத்தின் அன்பானவர்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இலங்கையில் தொடர்ச்சியாக கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழ்நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக அமுல்படுத்தப்பட்டிருக்கும் பயணத்தடையை தொடர்ச்சியாக நீடிக்க வேண்டும் என பல்வேறுபட்ட கோரிக்கைகள் இலங்கை அரசுக்கு எழுந்திருக்கின்றன. குறிப்பாக விசேட வைத்திய நிபுணர்கள், அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம், பொது சுகாதார பரிசோதகர்கள், தொற்று நோயியல் பிரிவு என பலதரப்பட்டினரும் பயணத்தடையை நீடிக்க வேண்டும், அது மட்டுமல்ல பயணத்தடை சரியாக கடைபிடிக்காத காரணத்தினால் தொற்றாளர்களின் எண்ணிக்கையிலும் மரணங்களின் எண்ணிக்கையிலும் பெரிய வீழ்ச்சி எதுவும் இல்லை என்பதால் 2 வார காலங்களுக்காவது தொடர்ச்சியாக ஊரடங்கை அமுல்படுத்த வேண்டும் என இலங்கை அரசுக்கு தொடர்ச்சியாக கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இது தொடர்பில் எதிர்வரும் 11ஆம் தேதியே இறுதி முடிவெடுக்கப்படும் என இலங்கை அரசு தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக பயணத்தடை நீடிக்கப்படுமா இல்லையா என்பது குறித்து இன்றைய நாளிலே சிங்கள ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்திருக்கக்கூடிய கொரோனா தடுப்பு செயலணியின் உடைய தலைவர் இராணுவ தளபதி சுதேந்தர் சில்வா, சுகாதாரத்துறை சார்ந்த நிபுணர்களின் கருத்துக்களை பெற்றுக்கொண்ட பின்னர் கொரோனாவின் உடைய ஆபத்து நீங்கியிருக்கின்றது அல்லது கொரோனாவின் உடைய பரவல் குறைந்திருக்கின்றது, கொரோனாவின் அச்சம் நீங்கியிருக்கின்றது என்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே பயணத்தடை நீக்கப்படும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இது 14ஆம் தேதிக்கு பின்னரும் நாட்டில் பயணத்தடை நீடிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக இதை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இருந்த போதிலும் அடுத்து வரும் நாட்களில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையிலும் சரி மரணங்களின் எண்ணிக்கையிலும் சரி குறைவு ஏற்பட்டால் நிச்சயமாக பயணத்தடை தளர்த்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும் எனவும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே எது எப்படியாக இருப்பினும் அரசு பயணத்தடையை நீடித்தாலும் அமல்படுத்தினாலும் ஊரடங்கை அறிவித்தாலும் நீக்கினாலும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அரசு தன்னுடைய வேலையை செய்வதற்கு அப்பால் ஒவ்வொரு குடிமகனும் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கையில் தற்போது தீவிர நிலை அடைந்திருக்கக்கூடிய கொரோனா தொற்றில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் இந்த கொரோனா பரவக்கூடிய சங்கிலியை உடைத்தெறிவதற்கு நிச்சயமாக எங்களை நாங்களே வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்வதே அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியே செல்வதை தவிர்த்து கொள்வது போன்ற விடயங்களை இன்னும் சில வாரங்களுக்காவது கடைபிடித்தால் நிச்சயமாக இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து ஓரளவுக்கு எம்மை பாதுகாக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இதுவரை ஒக்சிஜன் தேவைப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை பாரியளவில் இலங்கையில் இல்லாத நிலையில் தற்போது ஒக்சிஜன் தேவைப்படக்கூடிய நோயாளர்கள், அதாவது கொரோனா காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது கணிசமாக அதிகரித்திருப்பதாகவும் தெற்காசியாவில் இலங்கை இந்த இடத்தில் 3வது இடத்துக்கு தற்போது வந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக நேபாளம் முதலிடத்தில் இருக்கும் சூழ்நிலையில் இலங்கை ஒக்சிஜன் அதிகமாக தேவைப்படும் நோயாளர்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் தெற்காசியாவிலேயே 3வது நிலைக்கு வந்திருப்பது ஒரு ஆபத்தான நிலைமை என மருத்துவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய மக்களே, இணைகள் இலங்கையின் எந்த பாகத்தில் இருந்தாலும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் சில வார காலங்களுக்காவது நீங்கள் உங்களுடைய பயணங்களை குறைத்து கொண்டு தேவையற்ற பயணங்களை குறைத்து கொண்டு வீடுகளில் உங்கள் குடும்பத்தாரோடு பொழுதை பயனுள்ளதாக கழித்து கொண்டு வீடுகளில் முடங்கி இருப்பதுதான் தற்போதைய நிலையில் ஓரளவுக்கு கொரோனாவை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பயணத்தடை என்பன ஒரு விடயம் முக்கியமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் விடயம் தொடர்பிலும் பல்வேறுபட்ட சர்ச்சைகள் தற்போது எழுந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகே தீப்பற்றி எரிந்து தற்போது கடலில் மூழ்கி கொண்டிருக்கின்றது. கப்பல் தீப்பற்றி எரிந்து நாசமாகி கடலில் மூழ்கினாலும் அதனுடைய பாதிப்புகள் இன்னும் பல ஆண்டுகளுக்கு இலங்கைக்கு ஏற்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் ஒரு பாரிய சிக்கலை இலங்கையிலும் இலங்கையின் சுற்றுச்சூழல் பாதிப்பிலும் சுற்றாடலை பாதுகாப்பதிலும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் கொழும்பு நீதிமன்றத்தில் இந்த கப்பல் தீப்பிடித்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன. பல்வேறுபட்ட தரப்பினர், துறைமுக அதிகார சபையினுடைய தலைவர், இலங்கையினுடைய துறைமுக அதிகார சபை அமைச்சர் மற்றும் பல்வேறுபட்ட தரப்புகளை பிரதிவாதிகளாக கொண்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணைகள் தற்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன. அதாவது இந்த எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலில் நைத்ரிக் அமிலம் இருந்த கொள்கலனில் ஒரு கசிவு ஏற்பட்டது. கப்பல் தீப்பற்றி எரிவதற்கு, கப்பலில் தீ ஆரம்பிப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்னதாகவே தெரிய வந்ததாகவும், இது தொடர்பில் கப்பலுடைய கேப்டன் அவர்கள் இந்த கப்பலின் உரிமை நிறுவனத்தினுடைய இலங்கைக்கான முகவர் நிறுவனத்திற்கு உடனடியாக தகவலை அனுப்பியதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல,
கப்பல் ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவும் கப்பலில் தீப்பிடிப்பதற்குரிய ரசாயனங்கள் கசிவு ஏற்பட்ட விடயங்களை தெரிவித்து கப்பலினுடைய உரிமை நிறுவனத்தின் இலங்கை முகவர் நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்ட மின்னஞ்சல்கள் தற்போது அளிக்கப்பட்டிருப்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனெனில் 10 நாட்கள் முன்னதாக கப்பலினுடைய கேப்டன் அறிவித்த விடயம் இலங்கையில் இருக்கக்கூடிய சுற்றாடல் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கோ கப்பல் துறை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கோ அறிவிக்கப்படவில்லை. இன்னொரு விடயம், முக்கியமாக இந்த கப்பலில் இருந்த விடயங்கள் தொடர்பான பாதிப்பு தொடர்பாக அனுப்பப்பட்ட மின்னஞ்சல்கள் அளிக்கப்பட்டதற்குரிய நோக்கம் என்ன என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. மின்னஞ்சல்களை அவர்கள் தங்களுடைய மின்னஞ்சலில் இருந்து அளித்தாலும் கூட இணைய வல்லுநர்கள் ஊடாக சைபர் கிரைம் குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த மின்னஞ்சல்களை எடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை தற்போது ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே இந்த அனுப்பப்பட்ட மின்னஞ்சல்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டால் பல விடயங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த கப்பல் தொடர்பான விவகாரத்தில் பல்வேறுபட்ட விடயங்கள் மறைக்கப்பட்டிருப்பதாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த இலங்கைக்கான உரிமை நிறுவனம் மறைத்திருப்பதாக தெரிவித்து இந்த கப்பல் உரிமைக்குரிய இலங்கை முகவர் நிறுவனத்தினுடைய முகாமையாளர் மற்றும் முக்கிய அதிகாரிகளை நீதிமன்றத்தில் அழைப்பாணை அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த சட்டமாதிபர் திணைக்களத்தால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் அழைப்பாணை அனுப்பக்கூடிய அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்பதால் கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த விடயத்தில் அழைப்பாணை அனுப்புவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே கப்பலினுடைய கருப்பு பெட்டியும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. கப்பல் முழுமையாக இலங்கை கடற்படையினருடைய பாதுகாப்புக்குள் மூழ்கிக் கொண்டிருக்கும் கப்பல் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. இந்த பின்னணியில் மின்னஞ்சல்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. 10 நாட்களுக்கு முன்னதாகவே கசிவு ஏற்பட்டிருப்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலும் கட்டாரிலும் உள்ள துறைமுகங்கள் மறுப்பு தெரிவித்த பின்னர் இந்த கப்பல் எவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது போன்ற பல கேள்விகள் சங்கிலி தொடராக எழுந்திருக்கின்றன. எனவே இலங்கையில் அண்மைய காலங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய கடல்சார் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி இருக்கக்கூடிய அல்லது பேரழிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கப்பல் விவகாரத்தில் உண்மை விடயங்கள் வெளிக்கொணரப்பட வேண்டும், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. அடுத்து இன்றைய நாளிலே போலீசார் அறிவித்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விடயமாக சமூக வலைத்தளங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் இணையதளங்களில் போலியான தகவல்களை பரப்புபவர்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிடுவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக விசேட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு ஏற்படுத்தப்பட்டிருப்பதான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று நாடளாவிய ரீதியில் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்கள் வெளியிடக்கூடிய பொய்யான தகவல்கள் மற்றும் போலியான பரப்புரைகள், அரசு உத்தியோகபூர்வமாக அறிவிக்காத தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய விடயங்கள் போன்றவை பாரிய பாதிப்புகளை இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையிலும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மக்கள் மத்தியிலும் பெரும் அச்சங்களை தோற்றுவிப்பதாக தெரிவித்து சமூக ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் போலியான பொய்யான உண்மை அல்லாத தகவல்களை வெளியிடுபவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீஸ் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, போலியான தகவல்களை பொய்யான தகவல்களை வெளியிடப்படுபவர்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களை பிடியானை இன்றி கைது செய்யப்படக்கூடிய அதிகாரம் போலீசாருக்கு இருப்பதாக போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த சூழ்நிலையில் சமூக வலைத்தள நண்பர்களும் சமூக ஊடக நண்பர்களும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களும் யாரோ ஒருவர் செய்திகளை பதிவிட்டிருக்கின்றார் என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு எந்த விதமான ஒரு உறுதியான இடத்திலிருந்து செய்திகளை பெற்றுக்கொள்ளாமல் அல்லது உத்தியோகபூர்வமான முடிவுகளை பெற்றுக்கொள்ளாமல் முந்திக்கொண்டு செய்திகளை வெளியிட வேண்டும் என்ற ஒரு அபாவின் காரணமாக தவறான செய்திகளை பிரசுரித்து விடவோ அல்லது பதிவேற்றி விடவோ வேண்டாம் என்பதுதான் முக்கியமாக நீங்கள் இன்றைய நாளில் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் தற்போது நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசேட பிரிவினர் உடனடியாக தங்களுடைய பணிகளை ஆரம்பித்திருப்பதாகவும் அனைத்து சமூக வலைத்தளங்கள் சமூக ஊடகங்களும் கண்காணிப்புக்குள் கொண்டு வரப்பட்டதன் பின்னணியில் நீங்கள் போலியான தகவல்களை இன்னொரு இடத்தில் இருந்து வெளியிடுவதோ அல்லது தவறான தகவல் என்பதை உறுதிப்படுத்தாமல் வெளியிடுவதையோ தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து வரலாற்று சிறப்பு மிக்க நயனாதிபு நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய திருவிழா இம்மாதம் 10ஆம் தேதி வெகு சிறப்பாக ஆரம்பிக்க இருந்த இந்த நேரத்திலே நாடு முழுவதும் பரவியிருக்கக்கூடிய கொரோனாவின் உடைய தீவிர பரவல் காரணமாக இம்முறை நயனாதிபு நாகபூசணி அம்பாள் ஆலயத்தின் உடைய திருவிழா செப்டம்பர் 6ஆம் தேதிக்கு பிற்போடப்பட்டிருப்பதாக அறங்காவலர் சபையினர் அறிவித்திருக்கின்றார்கள். பக்த கோடிகளும் நயனை அம்மனினுடைய அடியார்களும் இதை ஏற்றுக்கொண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இதனுடைய
அவசியம் கருதி மக்களுடைய பாதுகாப்பு கருதி இந்த திருவிழாவில் போடப்பட்டிருப்பதால் செப்டம்பர் 6ஆம் தேதியில் நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருப்பதான ஒரு செய்தி தற்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நாடளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட ஆலயங்களினுடைய மகோத்சவங்கள் கூட இந்த பயணத்தடை மற்றும் கொரோனா தீவிர நிலை காரணமாக நடைபெறாத சூழ்நிலையில் நயனி நாகபூசணி அம்பாள் ஆலயமும் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். அடுத்து, கனடாவில் ஒரு மிளச்சத்தனமான முறையில் ஒருவன் தன்னுடைய வாகனம் ட்ரக் வண்டியின் ஊடாக ஒரு குடும்பத்தினரை மிக வேகமாக சென்று மோதி உயிரிழப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக 14 வருடங்களுக்கு முன்னர் பாகிஸ்தானில் இருந்து குடிபெயர்ந்து கனடாவில் நீண்ட நாட்களாக வசித்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய இளம் குடும்பத்தினுடைய தலைவர், அவருடைய மனைவி, அவருடைய சிறிய வயது மகள், அவருடைய வயது முதிர்ந்த தாய் ஆகியோர் மிக வேகமாக வாகனத்தை செலுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய ஒரு சிறு வயது மகன் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், இந்த சம்பவம் கனடாவை தாண்டி உலகளவில் மிக பெரும் பரபரப்பையும் மற்றும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய கனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ, இஸ்லாமியர்களுக்கு எதிராக அல்லது ஒரு மதத்தின் பெயரால் ஒரு இனத்தின் பெயரால் நடத்தப்படக்கூடிய இப்படியான தாக்குதல்களை கனடா அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது, இதற்கு உடனடியாக தகுந்த தண்டனை வழங்கப்படும் என தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கனடிய போலீசாரும் இஸ்லாமிய மதத்துக்கு எதிராக அவர்களுடைய மத நெறிமுறைகளை பிடிக்காத ஒருவர்தான் இந்த செயலை செய்திருக்கின்றார் எனவும், இந்த இஸ்லாமிய குடும்பத்தை கொடூரமாக வாகனத்தை மோதி சிறுவர்கள், குழந்தைகள், வயதானவர்கள் என படுகொலை செய்திருக்கக்கூடிய இவர் மீது பயங்கரவாத பிரிவு மற்றும் கொலை குற்றச்சாட்டு என்ற பதிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், தொடர்ச்சியாக வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். உண்மையில் எந்த ஒரு சூழ்நிலையும் இன ரீதியாக, மத ரீதியாக, வர்க்க ரீதியாக, நிற ரீதியாக யார் மீதும் வன்முறை பிரயோகிக்கப்பட்டாலும், இந்த வன்முறையால் யார் பாதிக்கப்பட்டாலும், இதற்கு காரணமானவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு எந்த ஒரு இடத்திலும் இன, மத, வர்க்க, நிற ரீதியாக யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை அனைத்து நாடுகளும், வளர்ந்த நாடுகள், வளர்முக நாடுகள், வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே உண்மையான ஜனநாயகம் எங்கும் தலைத்தோங்கும் என்ற ஒரு விடயத்தோடு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு. வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.